Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறீங்க. எங்க friends எங்க வீட்டுக்கு வந்திருந்தபோது நாங்க ஒரு simple non-veg menu prepare பண்ணியிருந்தேன். அதோட recipe தான் இங்க காமிக்க போறேன். அதுல ஒரு மட்டன் பிரியாணியோட recipeயும் include ஆயிருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு மெனு வந்து சேமியா பால் பாயசம், மட்டன் பிரியாணி, ஒரு chicken gravy, ஒரு முட்டை garlic fry, அதுக்கப்புறம் ஒரு ரைத்தா. இதுதான் நான் வந்து செய்யலாம். ரொம்ப சிம்பிளான மெனுவாக தான் வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு நான் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு க்ராசரி என்னென்ன வாங்கணுங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஹஸ்பண்ட் கையில் கொடுத்தாச்சு. அவங்க க்ராசரி ஷாப்பிங்க்கு போயிட்டாங்க. அவங்க வரதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு நான் சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சட்னி வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் அதே அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே பச்சையாக போட்டு அரைக்கிற சட்னி, எது வதக்கிற வேலையில் எதுவுமே கிடையாது இந்த சட்னி அரைக்கிறதுக்கு. ஒரு நல்ல பெரிய தக்காளியாக எடுத்திருக்கேன், 3 வரமிளகா, 2 பல் பூண்டு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு எந்த வித தண்ணியும் சேர்த்த வேண்டாம். இதை நல்லா அரைச்சிட்டா அவ்வளோதான், நம்ம சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். சட்னி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சைட் பை சைடில் வந்து நான் இங்கே ஊத்தப்பும் ஊற்றிட்டுருக்கேன். அப்போ தான் திடீர்னு தோணுச்சு இந்த சட்னியோட தேங்காய் சட்னி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் தேங்காய் சட்னி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ சூப்பரான 2 சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வேணும்னா தாளிச்சு கொட்டிக்கலாம், இல்லைன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தோசையே ஊற்றி முடிச்சிட்டேன், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து சாப்பிட்டு வந்துட்டு நான் வந்து லஞ்ச் வேலையை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். க்ராசரி எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு, இப்போ நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு வந்து நான் பால் பாயசம் தான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பால் வந்து நல்லா திக்காகி வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னா அடுத்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வரதுக்குள்ளே இங்கே பாயசம் ரெடி ஆகிடும் சொல்லிட்டு நான் அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக நெய் சேர்த்திட்டு இதில் வந்து கேஷ்யூநட் வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போ அந்த நெய்யிலே வந்து நான் சேமியா சேர்த்திட்டு நல்லா வறுத்தெடுத்துக்க போகிறேன் சேமியாவை. சேமியா வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கணும். நான் வந்து ஃப்ளேமை வந்து லோவில் தான் வச்சுருக்கேன். வச்சு 10 மினிட்ஸ் ஆச்சு இது வறுத்தெடுக்கிறதுக்கு. பாருங்கள் இப்போ எவ்வளோ கலர் நல்லா மாறிடுச்சுன்னு. இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட சேமியா. இப்போ இதில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கிறேன். தண்ணி ஏன் சேர்க்குறேன்னா, இப்போ டைரெக்டாக நம்ம இதோட பால் சேர்த்தோன்னா பால் வந்து அடிபிடிச்சிரும் கீழே. ஸோ இந்த 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டதுக்கப்புறம் பால் சேர்த்துனா நம்ம பால் வந்து அடிபிடிக்காது. அதுக்கு தான் இந்த ஸ்டெப் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை நம்ம சேர்த்திடலாம். நான் வந்து இங்கே 5 கப்பு பால் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். இந்த சேமியா வந்து கம்ப்ளீட்டாக இந்த பால்லேயே வெந்து வரணும். நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா, இது சின்ன பர்னருக்கு மாற்றிட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுறலாம். அப்பப்போ கலந்து மட்டும் விடணும். நம்மளோட பாயசம் வந்து அந்த சைடு ரெடி ஆகிட்டுருக்கு. நான் வந்து இங்கே முட்டையை வேக வச்சுக்க போகிறேன். நம்ம மித்த கட்டிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இங்கே முட்டையும் ரெடி ஆகிடும், பாயசமும் ரெடி ஆகிடும். ஸோ அதனால் நான் இந்த ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டேன். அப்பப்போ பாயசத்தை மட்டும் கலந்து விடுங்க, மறந்துடாதீங்க, இல்லாட்டினா அடிபிடிச்சிரும் நம்மளோட பாயசம். நான் வந்து இங்கே புதினா க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி மல்லி இலையும் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். எப்பொழுதுமே பிரியாணிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பிரியாணி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் தண்ணியில் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்ச நேரம் தண்ணியில் இருந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். புதினா, மல்லி, பூண்டு, இஞ்சி இதை எல்லாமும் இங்கே ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட முட்டை வந்து இப்போ வெந்துருச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
நம்மளோட பாயசமும் இங்கே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சேமியாலாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா க்ரீமியாக இருக்குது நம்மளோட பாயசம். இப்போது இதுக்கு தேவையான சுகர் சேர்த்திக்கலாம். நான் வந்து இங்கே 8 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்திட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வந்தோடனே திருப்பி நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்யூ நட் போட்டு இறக்கிட்டால் நம்மளோட பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக இதில் ஒரு பிஞ்ச் வந்து உப்பு சேர்த்திட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போதுமே பூண்டு தனியாக அரைச்சி எடுத்துக்குவேன், இஞ்சி தனியாக அரைச்சி எடுத்துக்குவேன். ஏன்னா இங்கே வந்து இஞ்சி பூண்டும் சேர்ந்து அரைச்சி வச்சோன்னா ஒரு 1/2 to 1 hourக்குள்ளே அப்படியே பச்சை கலர் ஆயிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் எப்போவுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்குவேன். பிரியாணிக்கு தேவையான மட்டனை வந்து 4-5 டைம் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்திடலாம். அதோட 1 டீஸ்பூன் வந்து பூண்டு விழுதும் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி விழுதும் இதையும் சேர்த்திடணும். கால் டீஸ்பூன் மஞ்சள், மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு நான் இந்த கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். உப்பையும் சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கணும். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றணும் தேவை கிடையாது. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வரணும். ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து இங்கே 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் கவர் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் விசில் ஆப்ஷன் கிடையாது, ஸோ அதனால் இதில் வந்து நான்வெஜ் செட்டிங் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த குக்கரில் வைக்கிறதுனா ஒரு 3 விசில், அது வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது, ஒரு 1/4 கப்பாக தான் வேகணும். அந்தளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் வச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சிக்கனே கழுவி எடுத்துக்கலாம். சிக்கனையும் 4-5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நான் எப்போவுமே நான்வெஜ்லாம் கழுவி முடித்தோன்னே அதுக்கு யூஸ் பண்ண சிசரு சிங்கெல்லாம் கையோட சோப் போட்டு கழுவிடுவேன். இல்லாட்டினா ஒரு கவுச்சி ஸ்மெல் அடிக்கும், ஸோ அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கழுவிட்டுருக்கேன். இப்போது பிரியாணிக்கு தேவையான பெரிய வெங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. 6 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து பிரியாணிக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து நான் ஆனியன் ரைத்தாக்காக வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நீட்டு நீட்டமாக ஆனியன் ரைத்தாக்கு கட் பண்ணால் பிடிக்காது, அதனால நான் பொடிசாக அரிஞ்சிக்கிறேன். கட் பண்ண இந்த வெங்காயத்தை வந்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ரைத்தால சேர்த்தா நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகா வந்து காரம் இல்லாத பச்சை மிளகா, அதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்திக்கலாம். இதோட நான் கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி ஒரு குக்கும்பரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்க போகிறேன். 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கிறேன். இது வந்து வறுத்து நுணுக்கின சீரகத்தூள். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கெட்டி தயிர் இதோட சேர்த்திக்கணும். தயிர் வந்து அளவெல்லாம் நம்மளோட இஷ்டம்தான், எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரைத்தா இருக்கணுமோ அது அளவுக்கு சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான ஒரு 12 பச்சை மிளகாய் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு காம்பு எடுத்துட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு மேலே மட்டும் ஒரு கீரல் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி நான் 4 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட மட்டனும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸில் தான் செய்ய போகிறேன். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ அரிசியை ஊற வச்சு எடுத்துக்கலாம்.
நான் வந்து இங்கே 3 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். டோட்டலாக 600 கிராம்ஸ் வரும் ரைஸு. அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஊற வச்சுட்டா ஒரு 1/2 hour ஆகிடும் நம்ம எல்லாம் வதக்கி வரதுக்குள்ளே. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து 9 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கிட்டேன். அதோட 1 டேபிள்ஸ்பூன் நெய்யும் சேர்த்திக்கிட்டேன். நான் வந்து இங்கே 3 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். 12 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பட்டை வந்து ஸ்ரீலங்கன் சுருள் பட்டை, அதனால் ஓரளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி கிராம்பு வந்து 12 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் இதோட சேர்த்திடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்திடலாம். பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து வெங்காயம் வதக்கி எடுக்கிறதுல தான் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஒரு பிரியாணி செய்யும் போது இது வந்து நல்ல லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும். இதோட கொஞ்சம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பையும் சேர்த்திட்டு வதக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். நமக்கு வெங்காயம் வதங்கி வரதுக்குள்ளே நமக்கு சிக்கனுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா விட்டு நல்லா வதக்கணும். இன்னும் வெங்காயம் ரவுன் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளோட வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் பூ பேஸ்ட்டும் 3 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதிலிருந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்திடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா நல்லா தக்காளி வெந்து நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட தக்காளி வந்து நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த மட்டனை மட்டும் சேர்க்கணும். அந்த தண்ணி ஸ்டாக்கை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஆனால் இப்போ ஃபஸ்ட்டு மட்டன் மட்டும் சேர்த்திட்டு இந்த மசாலாவோட நல்லா வதக்கி விடணும். இதோட 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா. இதை வந்து நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதோட நல்லா கெட்டி தயிர் வந்து 6 டேபிள்ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு சேர்த்திக்கணும். உப்பு வந்து முதலே மட்டன்லேயே போட்டு வேக வச்சனால பார்த்து சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்ல கொதி வந்துருச்சு, நல்ல எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸை வந்து நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் வந்து இங்கே 3 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 4.5 கப் தண்ணி வேணும். அதுக்கு வந்து நான் 2 கப் வந்து மட்டன் ஸ்டாக்கும் 2.5 கப் வந்து சாதாரண தண்ணியும் சேர்த்திக்கிட்டேன். தண்ணியில் கொதி வர வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசிக்காக வந்து ஊற வச்ச அரிசியை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்திடலாம். இதை வந்து மெதுவாக அப்படியே வந்து எல்லாத்தோட நல்லா கலந்து விடுங்க. இப்போ
இப்போ பாருங்கள் அரிசியெல்லாம் வெளியே தர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு மிக்ஸை கொடுத்துட்டு நம்ம வந்து தம் ப்ராசஸில் போட்டுடலாம். தண்ணி இருக்கும், ஆனால் பாதி முக்கால்வாசி நம்மளுக்கு ரைஸ் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போ தம் ப்ராசஸில் போட்டுக்கலாம். இது இன்றைக்கி தோசைக்கல் வச்சு தான் தம் போட போகிறேன். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வாழையில எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு அதை வந்து உள்ளே வச்சிட்றேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி போட்டால் அப்படியே ஹோட்டல் பிரியாணியோட ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு அந்த பிரியாணியில். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்து நம்ம வந்து சூடு பண்ண வச்சாச்சு. கல் நல்லா சூடானோன்னே நம்மளோட அந்த பிரியாணி செஞ்ச பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதே மாதிரி ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் 20 minutes நம்ம வச்சு எடுத்துக்கணும். 20 minutes அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரியாணி வந்திருக்குன்னு. பிரியாணி தம்மில் போட்டோன்னே நான் சிக்கன் கிரேவியோட வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் சிக்கன் கிரேவியோட ரெசிபி வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன் ரெசிபி. டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட பிரியாணி. வாசமே கமகமன்னு இருக்குது, நல்லா வந்திருக்கு, பர்ஃபெக்டாக இருக்குது. ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதோட இப்போ 1 tablespoon நெய் சேர்த்திட்டு நம்ம நல்லா பிரியாணியோட இதை ஃபுல்லும் மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் பரவர மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். ஆனால் அரிசி உடஞ்சிடக்கூடாது, பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சர்வ் பண்ணுற வரைக்குமே இந்த இலையை போட்டுட்டு நம்ம கவர் பண்ணி அதே மாதிரி தோசைக்கல்லே எடுத்து வச்சிடலாம். அந்த சூட்லேயே இருக்கிற வரைக்கும் நம்ம சர்வ் பண்ணும்போது நல்லா சூடாகவே இருக்கும் நம்மளோட பிரியாணி. இப்போ நம்ம சிக்கன் கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. அடுத்தது நம்ம கார்லிக் எக் ஃப்ரை ரெடி பண்ணிக்கலாம். அதை வந்து தவாவில் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் தவாவை நான் சூடு பண்ண வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தேவையான எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோன்னே இதில் 1/2 teaspoon வந்து பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போனோடனே இதில் மிளகுத்தூள், சீரகத்தூள் இதை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா இதோட ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்திக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வேக வச்சுருக்க முட்டையை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மசாலாவில் போட்டு வறுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். ரெண்டு சைடும் 5-5 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் அவ்வளோதான், நம்ம முட்டை சூப்பராக ரெடி ஆகிடும். முட்டை வந்து ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம கொஞ்சம் மல்லி இலை தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட முட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் நான் ஒரு சிம்பிள் நான்வெஜ் மெனு ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். பாய்.